இலங்கையில் நிலைமை மிகவும் மோசமடைவதால் விசேட முடிவு ஒன்றெடுக்கப்பட்டுள்ளது. டீசலுக்காக வரிசையில் நிற்க வேண்டாம், பொதுமக்களுக்கு முக்கிய வேண்டுகோள். மின்தடையால் அரசாங்க ஊழியர்களுக்கு அவலாக்க உள்ள நடைமுறை. இலங்கையில் ஆடைகளின் விலை சடுதியாக உயர்வு. சதோசவில் அத்தியாவசிய பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியாத நிலை. இலங்கையில் தற்போது நிலைமை மிகவும் மோசமடைந்து வருவதால் அந்நாட்டு மக்கள் வீட்டிலிருந்து பணிபுரிவதற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அடுத்த சில நாட்களில் மக்கள் வாழ்வது மிகவும் கடினமாக இருக்கும் என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனகரத்நாயக்க தெரிவித்துள்ளார். நாளை மற்றும் நாளை மறுதினம் அரசு நிறுவனங்களில் வீட்டுக்கு அடிப்படையிலான முறைமையை செலுத்துமாறு அரசாங்கத்திற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நிலைமை மோசமடைந்து வருகின்றது. இதற்கு நடவடிக்கைகளை எந்த நிறுவனமும் எடுக்கவில்லை. நிதி நெருக்கடியால் மின் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. நாளை மற்றும் நாளை மறுதினம் அரசாங்க நிறுவனங்களுக்கு வீட்டிலிருந்து வேலை செய்வதற்கான வாய்ப்பை வழங்குவதன் மூலம் இந்த சூழ்நிலையை நிர்வகிக்க அரசாங்கத்திற்கு நாங்கள் பரிந்துரைக்கின்றோம். அடுத்த சில நாட்கள் பொது மக்களுக்கு மிகவும் கடினமாக இருக்கும். சுதந்திர வர்த்தக வலயங்களுக்கு மின்சாரம் வழங்க நாங்கள் எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்கின்றோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் இன்றும் நாளையும் டீசலுக்காக வரிசையில் நிற்க வேண்டாம் என பொதுமக்களிடம் இலங்கை பெட்ரோலிய கூட்டத்தாபனம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. 37,500 மெட்ரிக் டன் டீசலை கொண்டு வந்த கப்பலில் இருந்து நேற்று தினம் செவ்வாய்க்கிழமை திட்டமிட்டபடி டீசலை இறக்க முடியாமல் போனமை காரணமாக இந்நிலைமை ஏற்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டத்தாபனம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் அத்தியாவசிய சேவைகளுக்கு தடங்களின்றி தொடர்ச்சியாக டீசல் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பெட்ரோல் விநியோகமும் வலிமை போன்று தட்டப்பாடின்றி இடம்பெறும் என மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலைமையினால் மின்சாரத்தை சேமிக்க அரசாங்க ஊழியர்களை வீட்டிலிருந்து பணியாற்றும் நடைமுறையை அமல்படுத்துமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மின்சார உற்பத்தியை செய்வதற்கு போதுமான அளவு நீர் மற்றும் எரிபொருள் பற்றாக்குறையினால் நாளாந்த மின்வெட்டை குறைப்பதற்கான வழிமுறையொன்றை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனகரத்நாயக்க முன்வைத்துள்ளார். அடுத்த சில நாட்களில் அரச ஊழியர்களுக்கு வீட்டிலிருந்து வேலை செய்யும் முறைமை நடைமுறைப்படுத்தினால் தினசரி மின்வெட்டை இன்னும் 2 அல்லது 3 மணி நேரம் குறைக்க முடியும் என அவர் கூறியுள்ளார். மின்சார தடை ஏற்படும் காலப்பகுதியினுள் அலுவலக நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்காக ஜெனரேட்டர்களை பயன்படுத்த நேரிடும். அதற்காக பயன்படுத்தப்படும் டீசல் மற்றும் தினசரி போக்குவரத்திற்காக பயன்படுத்தப்படும் டீசல் அளவை குறைப்பதன் மூலம் அந்த டீசலை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிப்பதற்காக பயன்படுத்திக் கொள்ள முடியும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கைத்தாடிகளின் விலைகள் சுமார் 40 வீதத்தினால் உயர்வடைந்துள்ளதாக அகில இலங்கை சிறு கைத்தொழிலாளர் சங்கத்தின் தேசிய அமைப்பாளர் நிலக்ஸ் குமார் தெரிவித்துள்ளார். மின்சார தடை, டொலர் பற்றாக்குறை மற்றும் மூலப்பொருள் தட்டுப்பாடு காரணமாக இவ்வாறு தைத்த ஆடைகளின் விலைகள் பாரிய அளவில் அதிகரித்துள்ளது. குறிப்பாக மகரகம பமுனும பகுதியில் புத்தாண்டு கால பகுதியில் 200 முதல் 300 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட தைத்த ஆடைகள் தற்பொழுது 800 முதல் 1000 ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுவதாக கூறப்படுகின்றது. தைத்த ஆடைகளை உற்பத்தி செய்யப்படும் மூலப்பொருட்களின் விலைகள் பாரிய அளவில் அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். 600 ரூபாய்க்கு கொள்வனவு செய்யப்பட்ட நூல் இன்று 1800 ரூபாய்க்கு கொள்வனவு செய்ய நேரிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். சிறு ஆடை உற்பத்தி நிலையங்கள் மின்சார தடையினால் மாபெரும் பாதிப்புகளை எதிர்நோக்க நேரிட்டுள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்தியாவசிய பொருட்களை வழங்குவதாயின் தனியாக வாங்க முடியாது எனவும் மற்றொரு பொருள் வாங்கினால் மாத்திரம் அத்தியாவசிய பொருட்களை வாங்க முடியும் என்ற அறிவிப்பு வவுனியா நெல்லுக்குளம் அமைந்துள்ள சதோச விற்பனை நிலையத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியா நெல்லுக்குளத்தில் அமைந்துள்ள சதோச விற்பனை நிலையத்திற்கு அத்தியாவசிய பொருட்கள் வழங்குவதற்காக வாடிக்கையாளர் ஒருவர் சென்றுள்ளார். அங்கு சில பொருட்கள் இல்லை. குறித்த நபர் 1 கிலோ பருப்பினை கொள்வனவு செய்த போது சதோச விற்பனையாளர்கள் அவ்வாறு 1 கிலோ பருப்பினை வழங்க முடியாது எனவும் ஒருவருக்கு 500 ரூபாய் மாத்திரமே வழங்க முடியும் எனவும் அவர் கூறியுள்ளார். பருப்பு வாங்க வேண்டுமாயின் அதனுடன் வேறு பொருட்களை கொள்வனவு செய்தால் மாத்திரமே வழங்க தமக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். குறித்த விற்பனை நிலையத்தில் பொருட்கள் கொள்வனவு செய்யும் பிரதி ஒன்று காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அதில் 16/3/2022 முதல் விற்பனை செய்யும் போது பின்வரும் பொருட்கள் பொது மக்களுக்கு சமமாக விற்கப்பட வேண்டும் என்பதால் பின்பற்ற வேண்டிய நிபந்தனையாக செயற்பாட்டு பிரிவின் மறு அறிவிப்பு வரும் வரை இந்த கட்டுப்பாடு தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜீனி குறியீடு பொருட்கள்
பொருட்களை விற்கும் போது ஒரு வாடிக்கையாளருக்கு விற்கக்கூடிய அதிகபட்ச அளவு 1 கிலோகிராம் ஆகும். பொருட்களை கொள்வனவு செய்யும் போது அதனுடன் மற்றொரு பொருளை அல்லது வாடிக்கையாளர் வாங்க வேண்டும் என காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இலங்கையில் நிலைமை மிகவும் மோசமடைவதால் விசேட முடிவு ஒன்று எடுக்கப்பட்டுள்ளது. டீசலுக்காக வரிசையில் நிற்க வேண்டாம், பொதுமக்களுக்கு முக்கிய வேண்டுகோள். மின்தடையால் அரசாங்க ஊழியர்களுக்கு அவலாக உள்ள நடைமுறை. இலங்கையில் ஆடைகளின் விலை சடுதியாக உயர்வு. சதோசவில் அத்தியாவசிய பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியாத நிலை.